சித்தர் பேசுகிறேன். நெல் திருவிழா தொடர்ந்து தமிழ்நாடு பூரா நிரம்ப நடந்து வருது. அதில் குறிப்பாக சொல்லணும்னா சீர்காழியில் நலம் அறக்கட்டளை நண்பர் சுதாகர் நடத்துகிறது ஒரு முக்கியமான நிகழ்வு, தொடர்ந்து நடத்திட்டு வர்றார். இப்போ வர ஜூலை 21-22 ரெண்டு நாள் நிகழ்வாக நடத்துகிறாங்க. இதில் நிரம்ப நெல் ரகங்கள், நெல்லுடைய பன்மையம் என்ன அப்படிங்கிறது நிறைய கண்காட்சியாகவும் இருக்கும், கருத்து புத்தகையாகவும் இருக்கும். கூடுதலாக வந்து உடலை காக்கக்கூடிய மருத்துவத்தை பற்றியும் நிறைய பதிவுகள் இருக்கும். பெருவாரியான கருத்து ஆளுநர்கள் பங்கேற்கின்ற ஒரு நிறைவான நிகழ்வாக இந்த நலம் அறக்கட்டளை நெல் திருவிழா அமையும். நெல் சாப்பிடலாமா, நெல் சோறை என்னென்ன மாதிரி பயன்படுத்தணும், என்னென்ன நோய்க்கு அது வந்து மருந்தாக இருக்கும், எந்தெந்த இடத்துல என்னென்ன நெல் விளையும், நெல்லுக்கும் நமக்கும் உண்டான உறவு என்ன, இது நெல்லும் மனிதனும் நீண்ட நெடுப்பயணமாக பயணித்து வரக்கூடிய ஒரு உறவு சங்கிலி, இதில் இடைக்காலமாக நிறைய சங்கடங்களும் திட்டமிட்ட சில திணிப்புகளும் வந்து நுகர்வோரையும் உழவர்களையும் திக்குமுக்காட செஞ்சிருக்கு. இதுக்கு விடை வேணும் இல்லையா? சீர்காழியில் 21-22 ரெண்டாம் நாளாக 22ஆம் தேதி நம்ம சந்திப்போமே. நிறைய விடை நான் கூடி பேசி ஒரு சரியான விடையை எடுத்து சமூகம் காக்க இந்த தளத்தை பயன்படுத்துவோம். வாருங்கள், சந்திப்போம். நன்றி, வணக்கம்.